வணக்கம் நண்பா, இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற படம் என்ன அப்படின்னா காப்பே ரணசிங்கம். இந்த படத்தோட டேரக்டர் வந்து பி விருமாண்டி. அப்புறம் ஹீரோ ஹீரோயின் பார்த்தீங்க அப்படின்னா மக்கள் செல்வன், விஜய் சேதுபதியும் ஐஸ்வர்யா ராஜேஷும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இந்த படம் வந்து கொரோனா யூசிஸ்னால வந்து தியேட்டரை ரிலீஸ் பண்ண முடியாத ஒரே காரணத்துக்காக வேண்டி அக்டோபர் 2 ஓடிடியில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ஹீரோ என்னமோ விஜய் சேதுபதியாக இருந்தால் கூட ஐஸ்வர்யா ராஜேஷ் தான் இந்த படத்தில் முக்கிய கதாபாத்திரமாக நடிச்சிருக்காங்க. வீட்டு கஷ்டத்துக்காக வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகிறவங்க ஃபேமிலியில் யாரும் இந்த படத்தை பார்த்தேங்க அப்படின்னா கண்டிப்பாக கண்ணிலேருந்து கண்ணீரே வந்துடும். இந்த படத்தோட ஷார்ட்டான கதை சுருக்கம் என்ன அப்படின்னா, வெளிநாட்டில் இறந்து போனவங்களோட டெட் பாடி வந்து இந்தியாவுக்குள்ளே வரதுக்குள்ளே நடக்கிற பொலிட்டிக்கல் ப்ராப்ளம், அதில் நடக்கிற பிரச்சனைகள், அப்புறம் இறந்த விஜய் சேதுபதியோட பாடி வந்து சொந்த ஊருக்கு வந்துச்சா வரலையா அப்படிங்கிறத அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற தமிழன் கமெண்ட்ரி சேனல், நான் உங்கள் லெசம் இன்னைக்குள்ள வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. இமைக்கா நொடிகள் படத்தில் வந்து நம்ம நயன்தாரா நடிச்சிருக்கிறது போலவே இந்த படத்தில் வந்து ஐஸ்வர்யா ராஜேஷ் வந்து இந்த படத்தில் மெயின் கேரக்டராக நடிச்சிருக்காங்க. படம் ஸ்டார்ட் பண்ணுற இன்ட்ரோ சீன்லையே பாஸ்போர்ட்டை காமிச்சு தான் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஐஸ்வர்யா ராஜேஷோட கணவர் பெயர் வந்து ரணசிங்கம், அதுதான் இந்த படத்தோட நேம், காப்பே ரணசிங்கம். இந்த படத்தோட 2 ஒரு அருமையான தத்துவமான ஒரு இன்ட்ரோ சாங் ஒன்று வருது. அந்த சாங்கை வந்து வெளிநாட்டில் போய் கஷ்டப்படுறவங்களோட லைஃப்பை வச்சு சூப்பராக எடுத்திருக்காங்க. உண்மையாக சொல்ல போனால் இந்த படம் ஒரு உண்மையான கதை. ராமநாதபுரத்தில் ஒரு சின்ன கிராமம், அந்த கிராமத்தில் பிறந்தவர் தான் நம்ம ரணசிங்கம். அந்த கிராமத்தில் குடிக்கிறதுக்கு தண்ணீர் எடுக்கிறதுக்கு பக்கத்து கிராமத்துக்கு போகிறாங்க நம்ம ஹீரோயின். இந்த படத்தில் வந்து நம்ம ஹீரோயின் பேர் வந்து அரியனாச்சி. அரியனாச்சி, ரணசிங்கம், அப்புறம் வந்து ஹீரோவோட தங்கச்சி, அம்மா, அப்பா, அப்படி ஒரு சின்ன குடும்பமாக வாழ்ந்துட்டு வராங்க. நம்ம ரணசிங்கம் வந்து வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு. வெளிநாட்டில் இருந்து ஒரு பார்சல் வருது. அந்த பார்சலில் வந்து ஹீரோவுக்கு தங்கச்சிக்கு ஒரு மொபைல் அனுப்பி வச்சிருக்கிறதாக இருக்குது. ஹாப்பியாக ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின் தங்கச்சி. அங்கே வந்து ஃபோன் இல்லை. ஃபோன் இல்லாத உடனே அவங்களுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. சண்டை நடக்குது அவங்க வீட்டில். சண்டை நடக்குது யாருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா அரியனாச்சிக்கும் ஹீரோட தங்கச்சிக்கும். அரியனாச்சிக்கு ஒரு குழந்தை ஒன்று இருக்குது. அந்த குழந்தைக்கு காது குத்து ஃபங்க்ஷன் வச்சுருக்காங்க. அப்போ போலீஸ் வந்து அவங்க தங்கச்சிக்கிட்ட சொல்கிறாங்க, ரணசிங்கம் துபாயில் இறந்து போயிட்டதாகவும், அதுவும் ஒரு போராட்டம் நடந்ததாகவும், அந்த போராட்டத்தில் ரணசிங்கம் அப்புறம் அவரோட சேர்த்து 14 வந்து துப்பாக்கி சூட்டில் இறந்துட்டதாகவும் வந்து எஃப்ஐஆர் காப்பியை கையில் கொடுக்குறாங்க. ரணசிங்கம் இறந்த செய்தியை கேட்டதும் அரியனாச்சி ஒரு இடத்துல வந்து ஃபீல் பண்ணுறாங்க. ஃபீல் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஃப்ளாஷ்பேக் சீன் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து ஒரு தண்ணீர் பிரச்சனை. அங்கே தான் நம்ம ஹீரோவோட என்ட்ரி. ஆர்எஸ் கண்டரில் செம்மையான என்ட்ரி கொடுத்துட்டு வரார் நம்ம ஹீரோ ரணசிங்கம். ரணசிங்கம் ஒரு டிப்ளமா கெமிக்கல் இன்ஜினியர். ரணசிங்கமோட ஃபேமிலி வந்து காலங்காலமாக நிலத்தில் நீரோட்டம் கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறவங்க. அதனால நம்ம ஹீரோ வந்து நிலத்துக்கு நீரோட்டம் செக் பண்ண வரும்போது தான் அங்கே வச்சு ரெண்டு பேரும் மீட் பண்ணுறாங்க. அடுத்த சீனில் ஒரு சபையை கூட்டுறாரு நம்ம ரணசிங்கம். அதில் வந்து கருவேலங்காடுன்னு ஒரு காடு இருக்குது. அந்த காடில் இருக்க மரத்தோட வேர் வந்து நிலத்துக்கு அடியில் இருக்க தண்ணீரை உறிஞ்சி எடுக்கிறதுனால அந்த காடை எடுக்க சொல்லி போராடுறாரு, பேசுகிறாரு. நம்ம இப்போ தண்ணீர் பிரச்சனை போராட்டத்துக்காகவும் மக்களை ரெடி பண்ணுறாரு. அடுத்த சீனில் கொஞ்சம் லவ் சீன்ஸை காமிக்கிறாங்க. அதில் ஒரு சாங்ஸும் வருது. தண்ணீருக்காக ஊர் மக்கள் எல்லாம் சேர்ந்து ரணசிங்கம் தலைமையில் வந்து ஒரு போராட்டத்தை நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தில் வந்து கலெக்டரை நேரில் வர வைக்கிறாரு நம்ம ஹீரோ ரணசிங்கம். கலெக்டர் கதாபாத்திரத்தில் வந்து ரங்கராஜ் பாண்டே வராரு. அவர் வந்து 2 நீங்கள் கேட்டது எல்லாத்தையும் நிறைவேற்றுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ரணசிங்கமும் அக்செப்ட் பண்ணுறாங்க. கூட்டமும் கலையுது. அடுத்த சீனில் எங்கேஜ்மெண்ட் நடக்குது ரெண்டு பேருக்கும். இவ்வளோ நேரம் பார்த்தது வந்து ஃப்ளாஷ்பேக். அப்படியே மறுபடியும் நம்ம திரும்ப கதைக்குள்ளே போகலாம். ரணசிங்கம் பாடி வருது அப்படின்னு சொல்லிட்டு ஊர் ஃபுல்லாக கூட்டுறாங்க. ஆனால் ரணசிங்கத்தை வெளிநாட்டுக்கு அனுப்புகிற வந்து ஏஜென்ட் வந்து சொல்கிறாரு, பாடியை கொண்டு வரதுக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருக்குது, அதை கம்ப்ளீட் பண்ணால் தான் பாடியை வீட்டுக்கு அனுப்புவாங்களாம், அதுவும் 1 ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் பாடியை வீட்டுக்கு கொண்டு வரதுக்கு பாடி கூட ஒரு ஸ்பான்சர் வருவாங்களாம், அவருக்கு வந்து ஃப்ளைட் டிக்கெட் கொடுக்கணும், அதுவும் 3 மேலே ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்புறம் அதுவும் இல்லாமல் 50,000 எக்ஸ்ட்ரா கொடுத்தோம் அப்படின்னா பாடி அங்கே வச்சு எரிச்சு எல்லா சடங்குகளையும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோயின் அரியனாச்சி வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பாடி இங்கே வர வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்படியே ஃப்ளாஷ்பேக் சீன் வருது. அப்புறம் ரணசிங்கம் வந்து ஊருக்காக செஞ்ச நல்ல விஷயங்களாம் நினச்சி பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின். அடுத்த சீனில் வந்து 144 தடை உத்தரவு போடுறாங்க. எதுக்கு தடை உத்தரவு போடுறாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கலெக்டர் சொன்ன 2 முடிய போகுது, அதனால் எப்படியும் ரணசிங்கம் போராட்டத்தில் இருப்பான் அப்படின்னு சொல்லி 144 தடையை போடுறாங்க. அதனால் நைட்டோட நைட்டாக ஹீரோ ஹீரோயின் வந்து மேரேஜும் நடக்குது. எந்த ஒரு ப்ரூஃபும் இல்லாமல் இந்த மேரேஜ் நடக்குது. இந்த மேரேஜ் சீனை டேரக்டர் விருமாண்டி வந்து எதனால் எடுத்து காமிச்சிருக்காரு அப்படின்னா, எந்த ஒரு மேரேஜ் பண்ணாலும் கரெக்டான ப்ரூஃப் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த படம் மூலமாக காமிச்சிருக்காங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து கலெக்டர் போய் காலையில் மீட் பண்ணுறாங்க ரணசிங்கமும் அவரோட ஒய்ஃபும்.
அப்படியே அந்த சீனை நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது தான் ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்குது. ஆம்புலன்ஸ் சவுண்டு கேட்டோன்னா உடனே ஓடி போய் பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின். அங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா பக்கத்து வீட்டில் யாரோ இறந்து போயிருப்பாங்க, அவங்கள அடக்கம் பண்ணுறதுக்காக அங்கே வந்து நிறைய பேர் கூடியிருப்பாங்க, அதனால தான் ஆம்புலன்ஸ் வந்திருக்கு. அதை பார்த்தோன்னா ரொம்பவும் ஃபீல் பண்ணுறாங்க. அப்படியே அடுத்த சீனில் வந்து வட்டாச்சியர் அலுவலகத்துக்கு போகிறாங்க டெத் சர்டிஃபிகேட் வந்து மனு கொடுக்கறதுக்காண்டி. அங்கே மேரேஜான ப்ரூஃப் எதுவும் இல்லை அப்படின்னு சொன்னனால வந்து மனுவை வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிட்டனே கொடுத்துருக்காங்க. மேரேஜ் சர்டிஃபிகேட் வாங்குறதுக்கு போகிறாங்க விவோ ஆஃபீஸுக்கு. அவர் வந்து கலெக்டர் ஆஃபீஸுக்கு போங்க, இங்கெல்லாம் மேரேஜ் சர்டிஃபிகேட் கிடைக்காது அப்படின்னு சொல்லி ரிட்டன் அனுப்பி விட்டுறாங்க. அதுக்கப்புறம் வந்து சார் பதிவாளர் அலுவலகத்துக்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து துபாயில் இறந்து போயிட்டாங்க, அவங்க இங்கே கூட்டிகிட்டு வரணும் அப்படின்னா எங்களோட மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும், நாங்கள் வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து எடுக்கவே இல்லை இது வர அப்படின்னு சொல்லிட்டு அந்த நியூஸை சொல்கிறாங்க. எவ்வளோ பணம் ஆனாலும் பரவாயில்ல, எனக்கு இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட் எப்படியா ரெடி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் லஞ்சம் கொடுக்குறியே அப்படின்னு சொல்லி அங்கேருந்து அனுப்பி விட்றாங்க ரிட்டன். அடுத்த சீனில் துபாயை காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து இல்லீகலை வந்து ஒரு ஜட்ஜை மீட் பண்ணுறாரு, அவரும் காசை வாங்குறாரு, ஒரு வாரத்தில் வந்து ப்ராப்ளத்தை முடிச்சு தாரு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. மறுபடியும் துபாயை காமிக்கிறாங்க. துபாயில் வந்து ரணசிங்கத்தோட ஃப்ரெண்டை வந்து மார்ச் வரைக்கும் கூட்டிகிட்டு போய் ஒரு ஒரு பாடியாக காமிச்சு ரணசிங்கமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே ரணசிங்கம் பாடி இல்லவே இல்லை. துபாய் கவர்மெண்ட் வந்து வேறு ஒரு பாடியை காமிச்சு இதுதான் ரணசிங்கம்னு சொல்கிறாரு, மிரட்டுறாரு அவரை. உடனே ரணசிங்கத்தோட ஃப்ரெண்டு வந்து வெளியே வந்து அரியணாச்சிக்கு கால் பண்ணி உங்கள் ஹஸ்பண்ட் வந்து போகிற இடத்துல இறந்து போகலை, அங்கே நடந்த ஆயில் பிளான்ட் வெடிச்சு நிறைய பேர் இறந்து போயிட்டாங்க, அதில் தான் நம்மளோட ரணசிங்கமும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு நியூஸை சொல்கிறாங்க. கலெக்டர் ஆஃபீஸுக்கு போகிறாங்க நம்ம ஹீரோயின். அங்கே போய் ரங்கராஜ் பாண்டேவை மீட் பண்ணுறாங்க. ரங்கராஜ் பாண்டே சொல்கிறாரு கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவோட தங்கச்சி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மீனவர் பிரச்சனை கண்டுக்காமல் விட்டது போல் இதையும் நீங்கள் கண்டுக்காமல் விட்டுருவீங்களோ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்து ரங்கராஜ் பாண்டே ரொம்பவும் சமாளித்து பார்க்குறாரு. ஹீரோயின் வந்து அந்த ஏஜெண்ட்டை பார்க்க போகிறாங்க. அந்த ஏஜென்ட் சொல்கிறாரு உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ஆயில் பேண்ட் ஃபயர் ஆக்சிடென்ட்ல தான் இறந்ததாகவும் வந்து உண்மையும் சொல்கிறாங்க. அடுத்த சீனில் வந்து எம்எல்ஏவை மீட் பண்ண போகிறாங்க. எம்எல்ஏ மீட் பண்ணும்போது எம்எல்ஏ என்ன சொல்கிறாங்க, நாளைக்கு ஒரு கட்சி மீட்டிங் நடக்குது, அந்த கட்சி மீட்டிங்கில் கண்டிப்பாக நீ வந்து அட்டன் பண்ணு, அதில் வந்து நீ நேரடியாக பேசு, அது சோசியல் மீடியா மூலமாக வந்து எல்லா இடத்துக்கும் பரவ வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இவங்களும் அந்த எம்எல்ஏ சொல்கிறதை நம்பிக்கிட்டு வந்து அந்த மீட்டிங்க்கு போகிறாங்க. அந்த போராட்டத்தில் போனதுக்கப்புறம் வந்து கட்சியை வந்து வளர்க்கறதுக்காக அரியணாச்சியை வச்சு பேசுகிறாங்க. அதனால அதை கேட்க கேட்க அவங்களுக்கு கோவம் வந்து அங்கேருந்து வெளியே வந்துருக்காங்க. அடுத்த ஒரு ஃப்ளாஷ்பேக் சீன் வருது. அந்த ஃப்ளாஷ்பேக் சீனில் வந்து ஹீரோயின் வந்து ஹீரோ கிட்ட சொல்கிறாங்க 3 வருஷம் ஃபாரின் போய் சம்பாதிச்சுட்டு வா, இந்தியாவுக்கு வந்ததுக்கப்புறம் செட்டில் ஆகிடலாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயும் சொல்கிறாங்க. அதுக்கு ஹீரோவும் ஓகே சொல்கிறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து தண்ணீர் பிரச்சனைக்காக திரும்பவும் பேசுகிறாங்க. அதில் ஒரு ஃபைட் நடக்குது. அடுத்த சீனில் வந்து துபாயை காமிக்கிறாங்க. அங்கே ஒரு மீட்டிங் நடந்துட்டுருக்கு. அந்த மீட்டிங்கில் வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்தனால இவ்வளோ ரூபாய் லாஸ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லி அவங்க கம்பெனியோட ப்ராப்ளத்தை மட்டுமே பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. அந்த மீட்டிங்கில் வந்து ஒரு சம் அமௌண்ட்டை வந்து ரணசிங்க ஃபேமிலிக்கு கொடுத்தோம் அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அமௌண்ட்டு வந்து நீங்கள் வந்து ரணசிங்கத்தோட இன்சூரன்ஸில் வந்து ஒரு கால் பாகம் கூட இருக்காதுங்கிறதையும் சொல்கிறாங்க. கலெக்டர் மீட்டிங் கூடுது. அந்த மீட்டிங்கில் வச்சு மனு கொடுக்குறாங்க நிறைய பேர். அங்கே வச்சு கலெக்டர் வந்து துபாயில் உள்ள இந்தியன் அத்தாரிட்டி ஹெட்டுக்கு வந்து கால் பண்ணுறாரு. கால் பண்ணி சீக்கிரமாக பாடியை கொண்டு வரதுக்கு சொல்கிறாங்க. அவங்களும் ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்குறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஒரு பக்கம் வந்து ஹீரோயின் வந்து வேலையும் பார்க்குறாங்க, மறுபக்கம் வந்து அவங்களோட ஹஸ்பண்டை வந்து எப்படியாவது வந்து இந்தியாவுக்கு கொண்டுட்டு வரணும் அப்படிங்கிற விஷயத்துக்கும் அதுவும் போராடிட்டு இருக்கிறாங்க. இந்த சீனெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் கஷ்டமாக இருக்கும். இந்த கேஸ் வந்து கோர்ட்டுக்கு போகுது. கோர்ட்டில் வந்து கேஸ் தோல்வியே சந்திக்குது. அதுவும் ரணசிங்கம் மேலே வந்து கரெக்டான ப்ரூஃப் இல்லாதனால வந்து இந்த வழக்கு வந்து தள்ளுபடியும் பண்ணுறாங்க. அதனால் எங்கே போனாலும் நம்மளோட ஹஸ்பண்டோட பாடி வராது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது ஒரு பிளானை பண்ணுறாங்க. பிளானை பண்ணி வந்து அங்கே உள்ள கருவேல மர காட்டை வந்து கொளுத்துறாங்க. அங்கே வச்சு ஹீரோயினும் கலெக்டரும் வந்து ஒரு கான்வர்சேஷன் நடக்குது. அந்த கான்வர்சேஷனுக்கு அப்புறமா அடுத்த சீனில் என்ன காமிக்கிறாங்க அப்படின்னா நியூஸில் வந்து நடிகர் ஸ்ரீதேவி வந்து துபாயில் இறந்து போயிட்டதாகவும் அவங்களோட உடல் வந்து 2 நாளில் வந்து இந்தியாவுக்கு வரதாகவும் ஒரு நியூஸ் வருது. அந்த நியூஸை பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம ஹீரோயின் வந்து கோவத்தில் சென்னைக்கு கிளம்பி போகிறாங்க. சென்னைக்கு கிளம்பி போகிற இடத்துல வந்து அவங்களோட ஸ்கூல் ஃப்ரெண்டை வந்து எதிர்ச்சியாக பார்க்குறாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து எம்இ ஆஃபீஸில் வந்து எக்ஸ்டர்னல் அஃபேர் ஆஃபீஸரை வந்து மீட் பண்ணுறாங்க. அதுக்கு அந்த ஆஃபீஸர் வந்து 1 வீக் டைம் கொடுங்க, அதை எல்லாத்தையும் நான் கிராஷ் செக் பண்ணி தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து ரிட்டன் வரும்பொழுது ஒரு அம்மா சொல்கிறாங்க, மெரினா பீச்சுக்கு ஆப்போசிட்டில் வந்து எழிலகம் இருக்குது, அங்கே நீங்கள் போனீங்க அப்படின்னா ஒரு சார் இருப்பாங்க, அவங்கள மீட் பண்ணி எல்லா ப்ராப்ளத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அங்கே போனால் அவங்களும் அவங்க வந்து அலைய வச்சுட்டே தான் இருக்கிறாங்க. இந்த படத்தில் வந்து நிறைய பொலிட்டிக்கலை வந்து காமிச்சிருப்பாங்க நல்லா அழகாக. அதுக்கப்புறம் வந்து சென்ட்ரல் மினிஸ்டர் வராங்க. வரும்போது நம்ம ஹீரோயின் வந்து அவங்களோட காரில் போய் விழுறாங்க, எல்லா ப்ராப்ளத்தையும் சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க சொல்கிறாங்க என்னால் எதுவுமே பண்ண முடியாது, வேணும்னா உனக்கு ப்ராப்ளத்தை நான் மேலே இடத்துக்கு கொண்டு போகிறேன்னு சொல்லி ஒரு செல்ஃபி எடுத்து ட்வீட் பண்ணுறாங்க. அது ரொம்பவும் வைரல் ஆகுது. எப்பவும் போல் ஒரு நியூஸ் வந்து வைரல் ஆகுது அப்படின்னா அதுக்கு அடுத்த வர நியூஸை வந்து கேட்ட உடனே ஃபஸ்ட்டு நடக்கிற வைரலான நியூஸ் வந்து காணாமல் போயிடுது. அதுபோல் வந்து ஸ்ரீதேவியோட பாடி வந்து 72 மணி நேரத்தில் வந்து மும்பைக்கு வரதாகவும் நியூஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு அடுத்த சீனில் வந்து ஃபாரின் மினிஸ்டரை வந்து பார்க்கறதுக்காண்டி டெல்லி போகிறாங்க நம்ம ஹீரோயின். அங்கே வச்சு ஒரு நியூஸ் சேனலை வந்து மீட் பண்ணுறாங்க. அவங்க மூலமாக ஒரு டேம் ஓப்பன் பண்ணுறதுக்கு பிரேம் மினிஸ்டர் வராங்க. அதை வந்து தெரிஞ்சுக்கிட்ட வந்து நம்ம ஹீரோயின் வந்து டேமில் இருந்து குதிக்க போகிறது போல் நிற்கிறாங்க. கரெக்டான டைம் பார்த்து பிரேம் மினிஸ்டர் வராரு. பிரேம் மினிஸ்டர் வந்து அவங்களோட கோரிக்கையை நிறைவேற்றுறாங்க. ரணசிங்கத்தோட பாடியும் சொந்த ஊருக்கு வருது. பாடியை எரிக்கவும் செய்கிறாங்க. முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அது வந்து ரணசிங்கத்தோட பாடியே கிடையாது, வேறு ஏதோ பாடியை அனுப்பி வச்சுருக்காங்க.
பத்து மாசமா கெமிக்கல்ல போட்டு வச்சிருக்கனால ஃபேஸை வந்து காமிக்காமல் எரிச்சிட்டாங்க. அந்த சீனை கூட சூப்பரா பிளாஷ்பேக்ல காமிச்சு ரொம்பவும் அழ வச்சிருப்பாரு டைரக்டர் விருமாண்டி. பொடுத்தியோ குடுத்துட்டு கணக்க முடிச்சுக்கிட்டீங்களே தேவையா பசங்களா? கடைசியாக வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ல நம்ம ரணசிங்கம் வந்து பாடி வந்து கடல்ல மிதந்துட்டு இருக்கிறது மாதிரி காமிச்சு படத்தை முடிச்சிருப்பாங்க. ஓகே விபஸ், உருக்கமாக சொல்லணும் அப்படின்னா இது ஒரு உண்மையான கதை. இதில் வந்து என்னோட கருத்து என்ன அப்படின்னா, யாருமே ஃபாரிங் போகக்கூடாதுன்னு சொல்ல வரல, ஏஜென்ட் மூலமாக ஃபாரிங் போனால் கூட ஒரு நல்லா விசாரிச்சுக்கிட்டு வெளியூர் போங்க, உங்களுக்கு உங்கள் ஃபேமிலி வந்து இங்கே காத்துட்டு இருக்குதுன்னு நினைவு வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போவுமே வேணும். நீங்கள் இன்னும் தமிழ் கமெண்ட்ரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. தென் என்னோட இன்னொரு சேனல் நேம் கூட குமரி தமிழன். அந்த சேனலில் வந்து லைஃப், ஏழர, இமேஜினேஷன், அப்புறம் கர்மா அப்படிங்கிற நாலு த்ரில்லர் அண்ட் சஸ்பென்ஸ் ஷார்ட்லையும் வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன். அந்த சேனலோட லிங்க் கூட டிஸ்கிரிப்ஷனுக்கு கீழே கொடுத்துருக்கிறேன். கண்டிப்பாக அந்த சேனலை கிளிக் பண்ணி அந்த ஷார்ட்லையும் போய் பாருங்கள், அந்த சேனல்லையும் சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த நல்ல மூவி ரிவ்யூவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் டாடா பாய் பை. நான் உங்கள் எஸ்எம்.